இப்போ போய் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம். சரியா, நீ அழாதம்மா. நீ சரிம்மா, அழாத. நீ வா, நீ நம்ம போய் அவனை எப்படி இன்னும் நிலைமையில் இருக்கிறான்னு நம்ம பார்த்துட்டு நான் உனக்கு கண்டிப்பாக அவனை உனக்கு சேர்த்து வைக்கிறேன். சரியா, வா கிளம்பு, வா. கண்டிப்பாக நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன். வா, நீ வா கிளம்பு, வா. அவன் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அவனை போய் பார்க்கலாம். சரியா, வா, அழாத. ஹாய் கைஸ், இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல் தொடங்கிடுச்சு. இப்போது ஐபிஎல் பார்க்கும்போது எம்பியில் உங்கள் கருத்தை தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கும். உங்கள் கண்டுபிடிப்பு சரியாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே பணத்தை வெல்லலாம். மற்றும் அடுத்த பந்தில் என்ன நடக்கும், ஒரு ஓவரில் எத்தனை ரன்கள் முதலியன ஒரு நேரடி போட்டியில் கிரிக்கெட் மட்டுமின்றி கால்பந்து, டென்னிஸ், கபடி போன்ற அனைத்து விளையாட்டுகளும் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டர், பகார், கிராசக்ஸ், ஜெட்டெக்ஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாடலாம். கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இது போன்ற ஆன்லைன் பேமெண்ட்களுடன் உடனடி டெபாசிட் செலுத்த எம்பி உங்களுக்கு வழங்குகிறது. மேலும் உங்கள் வெற்றி தொகையை கமிஷன் இல்லாமல் திரும்ப பெறும். ஐபிஎல்க்கான ரகசிய விளம்பர குறியீடு ஹாப்பி பகிர்ந்து கொள்வது ஆண்டர் வருஷம் உற்சாகம். இந்த குறியீடை பயன்படுத்தி மோட்டார் பைக், லக்ரா பரிசுகள், கையப்பம் விட்ட வணிக டி ஷர்ட் போன்றவை பெரிய பரிசுகளை விழுங்க. இதில் அப்ளை பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி இந்த பெரிய பரிசை வெல்ல ஹாப்பி என்ற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணுங்க. சிறப்பான தருணத்தை ஆண்டர் வருஷம் மற்றும் எம்பியன் கூட கொண்டாடும் அற்புதமான பரிசுகளை வெல்வோம். ஒரு நிமிஷம் பாடாங்க, பேசுறது முதல்ல கேளு. என்ன பேசணும்? யாரு அடிச்சா தெரியுமா உனக்கு? வீட்டுக்காரர் அடிக்கல, அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாரு. அவர் அடிச்சார் அடிச்சார் நீ சொல்லாதப்பா, அவர் பண்ண மாட்டார் அந்த மாதிரி. எனக்கு தெரியும், ஒரு நிமிஷம் இரு தம்பி. தம்பி 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 எழுதுரு தம்பி, இருப்பா ஒரு நிமிஷம் எழுதுற, கொஞ்சம் தூக்கி உட்காரு. இங்கே பாரு தம்பி, இங்கே பாரு, இங்கே பாரு. கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுக்கு இந்த மாதிரிலாம்? இந்த மாதிரி நீ வேணும்னா, என் பொண்ணு வேணும்னா உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து முறைப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லனா இல்லையா? எத்தனையோ முறை சொன்னேன், நீ ஒரு முறைனா கூட்டிகிட்டு வந்தியா சொல்லு. இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் தேவையா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உன்னை அதை சொல்லிட்டு அதோட ஊருக்கு போனதோட சரி, இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் நடந்தது அவங்க அப்பாவும் ஒரு வார்த்தை சொல்லலை, இவ்வளோ எதுவுமே சொல்லலை. சரியா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நிமிஷம் இருடா, பேசிட்டு போறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நாங்கள் பேசிட்டு போறேன். நீ போ, நீ போ, நீ போ தம்பி. பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கப்பா. சரி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்தது எனக்கு தெரியாது, இதோட விட்டுடலாம். சரியா, உங்கள் அம்மா அப்பாவை வீட்டில் போய் சொல்லி பேசி கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணை முறைப்படி கல்யாணம். தம்பி, இது எங்கள் குடும்ப பிரச்சனை. சரியா, நீ மூணாவது மனுஷாள். சரியா, உன் வேலையை மட்டும் பார்த்துன்னு உட்காரு. நீ நாங்கள் பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீ ஃப்ரெண்டு தானே, உன் வேலையை மட்டும் பாரு, நாங்கள் பேசிக்கிறோம். அவங்க வேலையை தான் பார்த்துருக்கோம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வெளியே போங்க. நான் சொல்கிறது நீ கேளு, வெளியே போங்க. நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. வர சொன்னது பின்ன என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. என் பொண்ணு கதறிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா. என் வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்ல, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை எப்படி முக்கியம் நினைக்கிறோம் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்னோட வாழ்க்கை முக்கியம். எங்கள் அம்மா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், மறுபடியும் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு கேளுன்னு சொன்னா இல்லையா? நீ அதெல்லாம் பண்ணாம தேவையில்லாம இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து ரோட்ல விழுந்து கிடக்கிறத குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது. நீ ரோட்ல குடிச்சிட்டு விழவே தானே அவன் வந்து உன காப்பாத்தனா இது பண்ணா, அதனால தானே பிரச்சனையே வந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா சொல்லு. ஆமா, என் பொண்ணு வந்து உனக்கு தூக்குனா, அதனாலதான் எங்க புருஷன் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன, யாரு காப்பாத்தினா, யாரு என்ன காப்பாத்தினா?
என் பொண்ணு தான் வந்தா யாருக்கு அப்ப உங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியாது நீ குடிச்சிட்டு விழுந்து கிடந்த யாரு வீட்டு என்ன யாரு வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் ஃப்ரெண்டுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி என் பொண்ணு தான் வந்து உன காப்பாத்தினா அது தெரியுமா உனக்கு அது தெரியாது தேவையில்லாத பேசாத இனிமே நான் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி முறப்படி பொண்ணு கேட்டு வந்து கல்யாணத்தை பண்ற வழியை பாரு கோவில வச்சு நான் பண்றேன் நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளு இங்க பாரு நான் ஒரு மாமியாரா பேசல ஒரு அம்மாவா பேசுறேன் புரியுதா என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் புரியுதா நீ தேவையில்லாத பேசாதப்பா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நீ இது பண்ணி விடுறியா நான் பேசிட்டு தானே இருக்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது நான் ஊர்ல இருந்தேன் அவர் தான் அடிச்சாருன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் சண்டையில வார்த்தையில அப்படிதான் சொல்லுவாங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னா ஒரு குடிகாரனை வந்து நீ உன் தங்கச்சியா இருந்தா சும்மா இருப்பியா ஒரு குடிகாரனை உன் தங்கச்சி வந்து ரோட்ல அனாவசியமா பேசிங்கன்னு கைப்பிடிச்சி எழுத்துன்னு இதெல்லாம் பண்ணா நீ சும்மா இருப்பியா நீ ஏற்கனவே என் பொண்ணு பிள்ளை சுத்தி தானே இருந்த சுத்தனை தானே என்னமோ சுத்தாத மாதிரியே பேசுற இரடி கொஞ்ச நேரம் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் நான் பாக்குறேன் புரியுதா தேவையில்லாம பேசல நான் ஒன்னும் தப்பா பேசல தம்பி முறை பிரகாரம் வந்து உங்க அம்மா அப்பாவை சொல்லி எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்லு சரியா நானே உனக்கு நல்லபடியா கட்டி வைக்கிறேன் சரியா ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட நல்லது சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுப்பா முடிஞ்சு போச்சுங்க நான் எதாச்சும் நான் நீ ஹோட்டலில் பார்த்ததுனால சரி எனக்கு ஒரு மனசு கேட்கல நான் பேசினேன் மறுபடியும் அவங்க ரொம்ப நீ பேசவே அவரு ஏதோ தப்பாக நினைச்சுன்னு இருக்கிறாரு நீ மறுபடியும் அவள் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மனசு நிம்மதிக்காக அந்த கடைக்கு வந்தா வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறமே சரி கொஞ்சம் போய் வெளியில் போய் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் அந்த இலை பழசெல்லாம் மறப்பான்னு பண்ணா நீ என்னடானா அந்த இடத்துல வந்து நின்று அவள்கிட்ட பேசி அவளை ஏதோ சண்டை வர வச்சிட்டேன் நீ கம்முனுடி நீ கம்முனு வாய நீ வாய முடுறியா வாய முடுறி நீ எல்லாம் உன்னாலதான் எல்லாம் உன்னாலதான் இவ்வளவு இவனே இவ்வளவு அளவுக்கு வந்தது நீ தான் காரணம் சும்மா இருக்க மாட்டேன் வாய முடி வாய முடின்னு வாய முடி அப்ப நம்ம பொண்ணை சேர்ந்து எல்லாம் இன்சா பண்ணுங்கடி எனக்கு பெத்த பிள்ளையால கூட ஒண்ணுமே கிடையாது இவ்வளவு வச்சுட்டு இருக்கிற மாதிரி நானே இவளை கொன்னுனா தொலைஞ்சு இருக்கலாம் தெரியுமா இங்க பாருப்பா தம்பி சொல்றது மட்டும் கேட்டுக்கோ உங்க அம்மா அப்பாவை கூட்டினது முறைப்படி எங்க வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லு கேட்டு கல்யாணம் பண்ணுற சரியா உன்ட்ட எத்தனை முறை நான் சொன்னேன் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நானு அம்மா அப்பா கூட்டின்னு வாப்பா முறை பிரகாரம் பொண்ணு கேளுப்பா கட்டி வைக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா ரோட்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க காரி துப்ப மாட்டாங்க நாங்களை கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அசிங்கப்படுத்தி எங்களை நடுத்தர நிக்க வைக்காத என் புருஷன் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது இது வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அதை பேசிக்கலாம் அப்புறமா வேற எதுவும் பேசுற மாதிரி இல்லை நீ வாய முறியா நான் உங்ககிட்ட பேசலப்பா நீ மூணாவது மனுஷன் உனக்கு எதுவுமே தெரியாது என்னப்ப தேவையில்லப்பா நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லப்பா நீ அம்மா அப்பா வர வைப்பா எப்பார் தம்பி மறுபடியும் இப்போ இப்போ என் பொண்ணு பின்னாடி இது பண்ணவே மாட்டியா சுத்தவே மாட்டியா மறுபடியும் இப்போ நல்லா ஆகிட்டு வந்துட்டு என் பொண்ணு பொண்ணு பின்னாடி சுத்தவே மாட்டியா ஆ என் பொண்ணு மூஞ்ச பார்த்து சொல்லு இவன் முகத்தை பார்த்து சொல்லு நீ வேணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உன்னை யாரும் கூப்பிடல சரியா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னா உன் வேலை நவோ அதை மட்டும் பாரு நீ அவன் முகத்தை பார்த்து சொல்லு வேணான்னு சொல்லிட்டு நீ அவன் முகத்தை பார்த்து சொல்லுடா ஏய் இங்க வாடி இப்படி வாடி நில்றி சொல்லு வேணான்னு சொல்லு தம்பி இப்ப எந்த பிரச்சனை பண்ற மாதிரி நான் வரல என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் புரியுதா இப்ப என்னதான் நடந்தது எனக்கு சொல்லு நான் ஊர்ல இல்லை ரெண்டு மாசமா ஊர்ல இல்லை போயிட்டு வரதுக்காட்டி ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இவளும் ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலை நீ வாய முடுறானா உனக்கு பேசவே நான் உனக்கு சொல்லலை கல்யாணம் பண்றேன் நானு நான் பண்றேன் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே தான் நான் எதுவுமே இல்லை கிடையாது நீ என்ன நான் சொல்ற என்னதான் ஆச்சு இரே ஒரு ஒரு நிமிஷம் என்னதான் ஆச்சு பிரச்சனை சொல்லு எனக்கு சொல்லுப்பா சொன்னா தானே தெரியும் இல்லைங்க நான் வந்து
சிச்சனை முடிஞ்சு நான் ஊருக்கே போயிட்டேன். மறுபடியும் நம்ம கடை அன்றைக்கி நான் கடைக்கு வரும்போது தான் ஏதாச்சும் நான் பார்த்தேன். என் மனசுக்கே கிளியர்னு சொல்லிட்டு தான் மறுநாள் நான் சரி என்ன தான் பிரச்சனை உனக்கு ஏன் கல்யாணம் முடியலன்னு. நீ அதை வந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கலாம்ல? அவங்க அப்பாட்ட தான் நான் சொன்னேன். எங்கள் அப்பா வந்தால் கூட வந்தாங்க. நான் தன் தனியாக கூட பற்றி நான் பேசினேன். அன்றைக்கே நான் அடிச்சிட்டேன். சரி என்னடா அப்படியே போயிட்டு இருக்கிறது தான் நான் இது பண்ணால் என்னன்னா அது வந்து சரி வீடு நடந்தது நடந்துடுச்சு புரியுதா? இனிமே வர காலம் நல்ல காலமாக இருக்கட்டும். பிரச்சனை எதுவுமே தேவையில்லை சரியா? சரி கூட்டிட்டு வரியா? அம்மா அப்பா முறை பிறகா கூட்டிடலாம். எங்கள் அம்மா அப்பா யாரும் இது தலையிட மாட்டாங்க. அவ்வளோதான் சொல்ல நான் வரல. சரி அம்மா அப்பா யாருமே வர தேவையில்லை. நானே முன்னே நின்று கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். சம்மதமா? என்னடி சம்மதமா? சம்மதமாடி உனக்கு? அவ சம்மதம் என் சம்மதம் தான்ப்பா. உனக்கு சம்மதமா? பிரச்சனை எதுவுமே வராது. உனக்கு சம்மதமா சொல்லு. வராது. என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ரோட்லலாம் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைப்பா. சரியா? சரியாப்பா. சரிப்பா உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ சரியா? நல்லா சாப்பிடு. நாளைக்கு ஒரு கோவிலில் வச்சு நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம் சரியா? சரியாடி. சரி தம்பி பத்திரமா பார்த்துக்குங்க. பார்த்துக்குவா. வேணா 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 நீ உட்காரு. நீ உட்காரு. ம் நீ உட்காரு படிச்சுக்கோ. நான் பார்த்துக்கப்பா பத்திரமா பார்த்துக்கோ சரியா? சரி காலையில் வந்து 8 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு. சரிப்பா. இப்போ தாலி மாலை எல்லாமே நான் வாங்கி வந்துடுறேன்ப்பா. எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்களா? நானே எல்லாமே வாங்கி வந்துடுறேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் வீட்டு வந்துடுறேன். பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. பிரச்சனை எல்லாம் பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்.